பத்தே நிமிடத்தில் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு பிடிக்கக்கூடிய இனிப்பு சீடை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சீடை வந்து வெடிக்காமல் எண்ணெய் குடிக்காமல் நல்ல மொறு மொறுன்னு எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு முதல்ல வெல்லம் ஒரு கப்பு மாவுக்கு அரை கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அரை கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வெல்லத்தை கரைச்சிக்கிறேங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. பாகுபதம் எதுவும் தேவையில்லை. அடுத்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். பச்சரிசி மாவு வறுத்து சளிச்ச மாவு ஒரு கப் எடுத்துக்கிறேன். அடுத்து உளுந்த மாவு, உளுந்த நல்லா செவக்க வறுத்துட்டு அரைச்சிட்டு சளிச்சிட்டு ஒரு டேபிள்ஸ்பூன் மாவு எடுத்திருக்கேன். அடுத்து அரை டேபிள்ஸ்பூன் வெள்ளை எள், கொஞ்சமாக உப்பு, பட்டர் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பட்டரை மெல்ட் ஆகும் பதத்தில் சேர்த்துக்கிறேங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இது கூட வேணும்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறங்க. சேர்த்துட்டு இப்போ வெள்ளம் காய்ச்சின தண்ணியை இது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. சூடாக இருக்கும், கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையை வச்சு பிசைஞ்சிக்கிறங்க. அரை கப்பு தண்ணி கரெக்டாக இருந்தது. ஒவ்வொரு மாவை பொறுத்து தண்ணி இழுக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாவு ஆறட்டும், ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. நல்லா இறுக்கம் கொடுத்துருக்கும். சப்போஸ் லூஸாக இருந்தால் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிறங்க. இறுக்கமாக நல்லா டைட் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மாவு பிசைஞ்சிக்கிறங்க. இப்போ ரெடியான மாவுலேருந்து குட்டி குட்டி உருண்டையாக சீடை ரெடி பண்ணிக்கலாம். உருட்டும் போது லைட்டாக விரிசல் இருக்கணும். சப்போஸ் விரிசல் இல்லைன்னா குச்சி வச்சு ஓட ஓட்ட போட்டுக்குங்க, குட்டியாக போட்டுக்கிறோங்க. அப்போ தான் வேகும்போது உள்ளே நல்லா வேகும், வெடிக்கவும் செய்யாது. இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெடி பண்ண அந்த உருண்டையெல்லாம் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து 1 நிமிஷம் ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க. இப்போ வேகும்போது பாருங்கள் எவ்வளோ சலசலப்போடு வேகுது. நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த சலசலப்பு குறைஞ்சிரும், அப்போனா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். அப்பப்போ இந்த மாதிரி ஆயிலில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா வேகும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக விடுங்க. வேகும்போது பாருங்கள் லைட்டாக விரிசல் விட்டு வேகுது பாருங்கள். நம்ம டைட்டாக உருட்டிட்டோம்னா இந்த மாதிரி விரிசல் வராது, வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரியாக உருண்டை உருட்டினீங்கன்னா வெடிக்காமல் சூப்பராக வெந்து வரும். நல்லா வெந்துருச்சு, இப்போ எடுத்துக்கலாம். இப்போ பிளேட்டில் கொட்டும்போது பாருங்கள் நல்ல சவுண்டு கொடுக்கும். இந்த மாதிரி இருந்தாவே சூப்பராக ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நித்திலம் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.